வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இறக்குமதி தடைகள் நீக்கப்படும். நாணய நிதிய அனுமதிக்கு பின்னர் ரணில் விசேட உரை. உள்ளூராட்சி தேர்தலில் தலையிடவில்லை. நிதி பயன்பாட்டுக்கும் தடையில்லை என நாணய நிதியம் அறிவிப்பு. இலங்கையில் அதிகரித்த மனித உரிமை மீறல்கள். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகள் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பரவி வரும் புதிய கொரோனா பாதிப்பு இல்லையென்கிறார் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன். போர்க்குற்றங்களை தடுக்க ரஷ்யாவுக்கு சீனா அழுத்தம் கொடுக்க வேண்டும். அமெரிக்கா வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதிக்கான அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் இறக்குமதி தடைகள் கட்டம் கட்டமாக நீக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதிக்கான அங்கீகாரம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு இன்று ஆற்றிய விசேட உரையில் கடனை மறுசீரமைக்கும் வலிமை கொண்ட நாடு என்ற அங்கீகாரத்தை இலங்கை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். இலங்கை இனி வக்ரூத்தான நாடல்ல. இதனால் வளமையான கொடுக்கல் வாங்கல்களை ஆரம்பிக்கும் திறன் இலங்கைக்கு கிடைத்துள்ளது. எதிர்காலத்தில் நாட்டின் அந்நிய செலாவணியை அதிகரித்துக் கொள்வதுடன் அத்தியாவசியமான பொருட்கள், மருந்துகள் மற்றும் சுற்றுலாவுக்கு தேவையான பொருட்கள் மீதான இறக்குமதி தடைகளை அரசாங்கம் படிப்படியாக நீக்கும். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியை பெற்றுக் கொள்வதற்கு இலங்கைக்கு ஆதரவளித்த அனைத்து நாடுகளுக்கும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் இரு தலைவர்களுக்கும் இலங்கை மக்கள் சார்பாக உமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் செயற்பாடுகளில் தாம் தலையிடவில்லை எனவும் தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரவில்லை எனவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அதேநேரம் ஒரு நாட்டின் தேர்தல் முறைகளில் தலையிடப்போவதில்லை எனவும் அந்த நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் தலைவர் மசாஹிரோ நொசாகி கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழு பொருளாதார மீட்பிற்கான 2.9 பில்லியன் கடன் தொகையை இலங்கைக்கு வழங்குவதற்கு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் மெய்நிகர் வழியாக இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் தலைவர் மகாசீரோ நொசாகி கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான கடனில் முதல் தவணை இன்னும் ஓரிரு தினங்களில் கிடைக்கப்பெறும் என அவர் கூறியுள்ளார். நாணய நிதியத்தின் கொடுப்பனவை ரூபாவாக மாற்றலாம் என்றும் அரசாங்க கடன்கள் மற்றும் பிற செலவினங்களை திருப்பிச் செலுத்த அந்த நிதியை பயன்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்போக்கான முறையில் வரி வசூலிக்கப்பட வேண்டும் எனவும் இறக்குமதியை கட்டுப்படுத்தும் முறைமை நீக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கை தனது முதல் தவணை நிதியை இன்னும் 2 நாட்களில் பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக நாணய நிதியத்தின் கடன் மூலதன சந்தைகள் பிரிவு நாணய மற்றும் மூலதன சந்தை பிரிவின் தலைவர் பீட்டர் ப்ரூயர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அடுத்த சில ஆண்டுகளில் இலங்கையின் பொருளாதார கொள்கைகளை தொடர்ந்து கண்காணிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு பின்னர் பொருளாதார மீட்பிற்கான 2.9 பில்லியன் கடன் தொகையை இலங்கைக்கு வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழு அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை தொடர்பான செயற்குழு விவாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதன்படி சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் பல்தரப்பு நிறுவனங்களிடமிருந்து 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையிலான நிதியுதவியை அணுகுவதற்கு இந்த திட்டம் அனுமதிக்கின்றது. பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்கவும் கடன் நிலைத்தன்மையை அடையவும் முயற்சிக்கும் ரணில் தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஒரு வரலாற்று மைல்கல்லாக இது பதிவாகியுள்ளது. இலங்கை தனது உத்தியோகபூர்வ கடனாளியான பாரிஸ் கிளப் உறுப்பினர்கள் இந்தியா மற்றும் சீனாவிடம் இந்த மாத ஆரம்பத்தில் நிதியளிப்பு உத்தரவாதங்களை பெற்றமை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழுவை கூட்டி கடனுக்கான இலங்கையின் கோரிக்கையை பரிசீலிக்க வித்திட்டிருந்தது.
இந்த நிதியுதவி பொருளாதாரத்தை முன்னோடியில்லாத சவால்களிலிருந்து வெளியேற்றுவதற்கும் அனைத்து பங்குதாரர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் மிகவும் தேவையான கொள்கை இடத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி இலங்கை தனது முதல் தவணை நிதியை இன்னும் 2 நாட்களில் பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக நாணய நிதியத்தின் கடன் மூலதன சந்தைகள் பிரிவு நாணய மற்றும் மூலதன சந்தை பிரிவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார். அடுத்த சில ஆண்டுகளில் இலங்கையின் பொருளாதார கொள்கையை தொடர்ந்து கண்காணிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நிதி பெறுவதற்கான முயற்சிகளுக்கு ஒத்துழைத்து சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய சர்வதேச பங்காளிகளின் ஆதரவுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நன்றி தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்புதலை அமெரிக்காவும் வரவேற்றுள்ளது. இது இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான பாதையில் ஒரு முக்கியமான படி என அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்க் தனது ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சீர்திருத்தங்களை தொடர வேண்டும் மற்றும் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை முடிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியை இலங்கைக்கு அனுமதிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதிக்கான அங்கீகாரம் இலங்கைக்கு கிடைத்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் பட்டாசு கொளுத்தி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான தபால் மூல வாக்களிப்பு திட்டமிட்ட தினங்களில் நடாத்தப்படாது என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளது. தபால் மூல வாக்குச்சீட்டுகள் இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரிகளால் தபால் நிலையத்தில் கையளிக்கப்படவிருந்த நிலையிலேயே ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புகளை இந்த மாதம் 28, 29, 30 மற்றும் 31 தேதிகளில் நடத்த ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்திருந்தது. இந்த நிலையில் இலங்கையில் உள்ள 17 மாவட்டங்கள் தொடர்பான தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்கும் பணியை அரசு அச்சகம் நிறைவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்குச்சீட்டுகள் அரசு அச்சக அலுவலகத்தால் நேற்றைய தினம் வரை வழங்கப்படவில்லை. இதனையடுத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மேலும் ஒத்திவைக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டாரங்கள் அறிவித்துள்ளன. இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழு நாளை மறுதினம் கூடவுள்ளதாக அதன் தலைவர் நிமல் புன்னிகேவா தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தின் போது எதிர்வரும் ஏப்ரல் 25 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கூட்டத்திற்காக சகல அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிமல் புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவை புறக்கணித்து செயற்பட்டால் திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தனவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஆலோசனைக்கமைய மஹிந்த ஸ்ரீவர்த்தன செயற்படும் பட்சத்தில் சகல எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் எச்சரித்துள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை திரைசேரியின் செயலாளர் 7 நாட்களுக்குள் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் அரசு அச்சகத்தின் பொறுப்பற்ற செயற்பாடுகளின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் 25 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறாது என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு சட்டத்தில் எந்தவித தடைகளும் இல்லை என்பதால் தேர்தல் பணிகளை தொடருமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவை மதித்து செயற்படாமல் அதனை புறக்கணிக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது என ஜி எல் பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளதோடு அதற்கெதிராக மனு தாக்கல் செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2022 குறிப்பிடத்தக்க மனித உரிமை மீறல்கள் பதிவு செய்யப்பட்டதாக அமெரிக்க இராஜாங்க செயலாளர் அனரணி பிளிங்கன் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஏராளமான துஷ்பிரயோகங்களை செய்துள்ளதாக மனித உரிமை நடைமுறைகள் தொடர்பான வருடாந்த அறிக்கையில் அவர் கூறியுள்ளார்.
இலங்கையின் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்காவின் 2022 ஆண்டிற்கான மனித உரிமை மீறல்கள் நடைமுறைகள் குறித்த அறிக்கையில் இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் குறிப்பிட்டுள்ளார். அவற்றுள் முதன்மையாக காவல்துறையினரே ஏராளமான துஷ்பிரயோகங்களை செய்ததாக கூறப்பட்டுள்ளது. 2022 மார்ச் முதல் ஜூலை வரை மின்வெட்டு, உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை உள்ளிட்ட பொருளாதார நெருக்கடியால் நாடு உள்நாட்டு அமைதியின்மையை அனுபவித்ததாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு புறம்பான மற்றும் தன்னிச்சையான கொலைகள், சித்திரவதை மற்றும் கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான சிகிச்சை அல்லது தண்டனை, கடுமையான மற்றும் உயிருக்கு ஆபத்தான சிறை நிலைமைகள் உள்ளிட்ட 20 மனித உரிமை மீறல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனினும் மனித உரிமை மீறல்கள் அல்லது ஊழலில் ஈடுபடும் அதிகாரிகளை அடையாளம் காணவும் விசாரணை செய்யவும் வழக்கு தொடரவும் தண்டிக்கவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் குறைந்தபட்ச நடவடிக்கைகளை எடுத்த போதிலும் எவருக்கும் தண்டனை விதிக்கப்படவில்லை என்றும் ஆண்டனி பிளிங்கன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மே 9 கொழும்பில் அமைதியான போராட்ட முகாம் மீது அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபட்டு 3,300 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் 2,000 அதிகமானோர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிக்கையிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அமைதியான போராட்டக்காரர்கள் என்றும் ஜனநாயக போராட்ட முகாம் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்படவில்லை என குடிசார் சமூக அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தனது அறிக்கையில் உள்ளடக்கியுள்ளார். பதுளை பொடராகல எல்லை வல்ல நிகழ்ச்சியில் நீராட சென்ற கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நால்வர் காணாமல் போயுள்ளனர். கல்முனை சாய்ந்தமர்ந்த பிரதேசங்களைச் சேர்ந்த நால்வர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக வெள்ளவாய காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். பதுள வெள்ளவாயா எல்லை வல நீர்வீழ்ச்சியை பார்வையிடச் சென்ற 10 பேர் கொண்ட குழு அங்கு நீராடுவதற்கு சென்றபோதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் 20 மற்றும் 21 வயதுடைய கல்முனை சாய்ந்தமருது பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களே காணாமற் போயுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் நீராடுவதற்கு அனுமதி இல்லாத வேளையிலும் இவர்கள் அனுமதியினை மீறி நீராடியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த பகுதி மக்களின் எச்சரிக்கையினை மீறி அவர்கள் அங்கு நீராடியதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். எவ்வாறெனினும் காணாமற் போன இளைஞர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளில் காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த காலங்களில் குறித்த நீர்வீழ்ச்சியில் நீராடிய 13 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் காட்டு ஜானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் விசேட தேவையுடைய பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் வாழ்வாதாரமாக விளங்கிய அரைக்குமாளையினை காட்டு ஜானை சேதப்படுத்திய சம்பவம் ஒட்டுசுட்டானில் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மானுர்வி பகுதியில் 2 விசேட தேவையுடைய பிள்ளைகளை கொண்ட குடும்பம் ஒன்று அரைக்கும் ஆலையினை தமது வாழ்வாதார தொழிலாக கொண்டு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இரவு வேளை உட்புகுந்த காட்டு யானை அரைக்கும் ஆலையின் ஒரு பகுதி சுவரனை உடைத்து வீழ்த்தியுள்ளதுடன் மாரைக்கும் இயந்திரம் மற்றும் தூளிரைக்கும் இயந்திரம் மற்றும் மின்சார இணைப்புகளை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் சுமார் 5,00,000 ரூபா பெறுமதியான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட குடும்பம் கவலை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் தமக்கான நஷ்ட ஈட்டினை வழங்க உரிய தரப்பினர் முன்வர வேண்டுமென பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 பிள்ளைகள் விசேடதவைக்குட்பட்டோராக இருப்பதனால அதாவது ஒரு டெவிலிங் நிறுவனம் வந்து எங்களுக்கு ஒரு உதவி திட்டத்தை தந்து மிச்ச பகுதியை நாங்களும் கொஞ்சம் போட்டு கட்டி ஒரு மில்லொண்டா வாழ்வாதாரமாக நடத்தி கொண்டிருந்தோம். நாங்கள் அப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது யானை வந்து காட்டு யானை வந்து எங்களோட கட்டிடத்தை உடைச்சிருக்குது. உடைச்சு எள்ளு கொஞ்சம் கலந்தாலும் கட்டிடத்தை உடைச்சு அதுக்குள்ள உள்ள மில்லுகள் கரண்ட் பயர்கள் கரண்ட் புல்லா கரண்ட் பயரிங் புல்லா எல்லாத்தையும் சேதப்படுத்தி இருக்குது. ஆகவே நாங்கள் அந்த இதால தான் இந்த மில்லால தான் எங்களோட வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படுகிறது. எங்களோட வாழ்வாதாரம் அதால தான் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு ஏதாவது உதவிகளை பெற்று தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். யானை ஒவ்வொரு நாளும் வந்து அப்படி அட்டாசம் தருகுது. யானை வேலி ஒன்று அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒன்று செய்து தருவீங்களோண்டு கேட்குறோம். என்னால் கட்டாயம் அது வேணும். இல்லையானா நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து அக்கம் பக்கத்தில் அயல் இல்லை. அதால் எங்களை விட்ட எங்களை இடத்துல நடக்கிற தொழில் தோட்டங்கள் தென்னியல் எல்லாத்தையும் நாளடைவில் 4 வந்து அழைச்சி கொண்டிருக்குது.
இரண்டு விசேட தேவையுடைய பிள்ளைகளை கொண்ட குறித்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக இந்நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் குறித்த அரைக்கு மாலை அமைத்து கொடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் லிஸ்டீரியோசிஸ் தொற்றுநோய் இல்லை என ஸ்ரீலங்கா தொற்றுநோய் தடுப்பு பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. லிஸ்டீரியா மோனோசைட்டஜன் பாக்டீரியா தொற்றால் இலங்கையில் பெண்ணொருவர் உயிரிழந்தமை தொடர்பில் ஸ்ரீலங்கா தொற்றுநோய் தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. லிஸ்டீரியா மோனோசைட்டஜன் பாக்டீரியா தொற்றால் சிவனொளிபாத மலைக்கு செல்லும் வழியில் உள்ள சிறிய வெத்தக நிலையத்தை நடத்திய பெண் ஒருவர் அண்மையில் உயிரிழந்திருந்தார். சிவனொளிபாத மலைக்கு சென்ற மேலும் இருவர் உயிரிழந்ததை அடுத்து இந்த நோய் குறித்து பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் குறித்த இருவரின் உயிரிழப்புக்கான சரியான காரணம் கண்டறியப்படாத நிலையில் லிஸ்டீரியாவால் அவர்கள் உயிரிழந்தார்களா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என தொற்றுநோய் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் மரண பரிசோதனைகளின் போது பெறப்பட்ட மாதிரிகளில் தற்போது ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் லிஸ்டீரியோசிஸ் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என ஸ்ரீலங்கா தொற்றுநோய் தடுப்பு பிரிவு அறிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இறக்குமதி தடைகள் நீக்கப்படும். நாணய நிதிய அனுமதிக்கு பின்னர் ரணில் விசேட உரை. உள்ளூராட்சி தேர்தலில் தலையிடவில்லை. நிதி பயன்பாட்டுக்கும் தடை இல்லை என நாணய நிதியம் அறிவிப்பு. இலங்கையில் அதிகரித்த மனித உரிமை மீறல்கள். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகள் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பரவி வரும் புதிய கொரோனா பாதிப்பு இல்லை என்கிறார் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன். போர்க்குற்றங்களை தடுக்க ரஷ்யாவுக்கு சீனா அழுத்தம் கொடுக்க வேண்டும். அமெரிக்கா வலியுறுத்தல். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.